Hi friends, welcome to JC Fini Vlogs. Hi friends, welcome to JC Fini Vlogs. Hello, how are you? So in the video, I am going to plan a video. So I full ay editing lende ellame nama team na pannanga so adhu check panikonga so ipo vande na indha route kaatren paarenga Okay friends, first வந்து வேலூர்ல வந்து நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேसेसக்குலாம் போணும்னு பிளான் பண்ணிருந்தேன். சோ அதுல வந்து ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ் வந்து மவுண்ட் ஆஃப் ஜயன். சோ சியோன் மலை அப்படினு சொல்வாங்கலாம். சோ அந்த மவுண்ட் ஆஃப் ஜயனுக்கு தான் நாங்க போலாம்னு பிளான் பண்ணோம். சோ அதோட செக் போஸ்ட் நாங்க கிராஸ் பண்ணி உள்ள போனும். சோ யாராவது வேலூர்ல இருக்கீங்க அப்படினா கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்தை பத்தி. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சோ என்ன பாருங்க நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன். இந்த லாக் டவுனுக்கு அப்புறம் நான் இப்போதான் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போயிருக்கேன். Friends, இங்க வந்து no entry fees. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் வரணும் அப்படின இல்ல. யார் வேணா வரலாம் இந்த இடத்துல. அவ்வளோ அழகா இருந்துச்சு. சோ எங்களுக்கு மெயின் கேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்ததனால நாங்க வந்து குறுக்கோலியா உள்ள போய் இருந்தோம். சோ இதுக்கு அப்புறம் வந்து நான் ஷார்ட்ஸ்லாம் காட்டறேன் பாருங்க. Guys, உள்ள வந்தேனே அவ்வளோ க்ரீனரியா இருந்துச்சு. ஃபுல்லாவே சுத்தி பார்க்குற இடம் எல்லாமே வந்து பச்சை பசேல்ல இருந்துச்சு. சோ இங்க வந்து என்ன ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மவுண்டெய்னுக்கு போறோம்னா நம்ம வந்து 150 to 200 ஸ்டெப்ஸ் நினைக்கிறேன். எவ்வளவு நான் சரியா இல்ல. சோ அவ்ளோ வந்து நம்ம ஏறணும். சோ அப்படி ஏறிட்டோம்னா நம்ம அந்த டாப் ஆஃப் தி ஹில் அதாவது அந்த மலை உச்சிக்கு நம்ம போய்டலாம். சோ நான் வந்து அப்படியே பொறுமையா ஏற ஆரம்பிச்சிட்டேன். அவ்ளோ டயர்டா பாதி ஏறனனே நான் டயர்ட் ஆயிட்டேன். சோ வாங்க நான் வந்து இத வந்து டைம் லாப்ஸ்ல போட்டுட்டு நம்ம வந்து நேரா மேலே போய்டலாம். நான் உங்களுக்கு மெயினா காட்ட வேண்டிய ஒரு வியூ பாயிண்டே இதுதான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட். சோ இங்க இருந்து பார்த்தா வந்து அவ்வளோ ஃபுல்லா மவுண்டெய்ன்ஸ் தான் தெரியும். சுத்தி மலை தான். சோ ஃபுல்லா க்ரீனரியான ஒரு மலை நீங்க பார்க்கணும்னா இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம். சோ மறக்காம இந்த இடத்துக்கு வரமோ இந்த வியூ பாயிண்டே பாருங்க. இந்த பியூட்டி ஷாட்ஸையும் பார்த்துட்டு வாங்க.
கைஸ் மேலெலாம் போகணுன்னு தான் எனக்கு ஆசை. ஸோ நான் வந்து பிளான் பண்ணி தான் போனோம். ஸோ மேலே அந்த ராக் மேலாம் ஏறலாம் அப்படின்னு பிளான். என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே போகிறதுக்கெலாம் அலோடு தான், பட் என்னென்னா மழை பெஞ்சதுனால ராக் அதுக்கப்புறம் அந்த பாறை எல்லாமே வந்து ரொம்ப வந்து வழுக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதனால் நாங்கள் வந்து மேலே ஏறவே ரொம்ப பயந்தோம். ஸோ நானும் ட்ரை பண்ணேன், கொஞ்சம்லாம் ட்ரை பண்ணி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ முடியலை. ஸோ அதனால் கோச்சிக்காமல் இந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு கூலான கிளைமேட்டோட ஒரு சில்லான பிளேஸ்னால் இது தான். அண்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து ஆந்திரா போனோம். ஆந்திராவில் சித்தூருக்கு முன்னால் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ், அதாவது வேலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் ஒரு இடம். ஸோ அந்த பிளேஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போயிட்டுருந்தோம். ஸோ அங்கேயும் போகிற வழி எல்லாமே ரெண்டு சைடுமே ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தான். ஸோ ஒரு வழியே நாங்கள் வந்து அந்த இடத்த க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு சர்ச் தெரியும் நம்மளுக்கு மேலே. அந்த சர்ச்சுக்கு பேக்கில் இருக்கிற ஒரு மவுண்டெயினுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த மலை வந்து பயங்கரமான வியூ பாயிண்ட். அங்கே அப்புறம் ஒரு பெரிய கேவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே போகாத கேவ். நம்ம உள்ளே போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கேருந்து எங்களோட ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதிலேருந்து நாங்கள் அந்த மவுண்டெயின் மேலே ஏற ட்ரை பண்ணோம். ஸோ ஃப்ரண்ட்லேயே அந்த சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு பேக்கில் தான் அந்த டாப் ஆஃப் த மவுண்டெயின் வரப்போகுது. அந்த மலை உச்சிக்கு நாங்கள் போகிறோம். ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய கேவ், அதுக்காக தான் நான் ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம வென்யூ ஏறிட்டாப்ல. கைஸ் எனக்கு பின்னால் இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு பின்னால் இருக்கிறது அந்த கேவ். ஸோ அண்ணனும் நானும் போகலான்னு ட்ரை பண்ணோம். ஸோ அண்ணனும் பயந்துட்டாங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, நான் அந்த கேவ் வழியாக அப்படியே மேலே ஏறி கஷ்டப்பட்டு ஏறிட்டேன். ஸோ பயங்கர ஆஃப் ரோடிங்காக தான் இருக்கும் எல்லா இடமும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம கார் வரும், அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. நம்ம நடந்து தான் போக வேண்டிய இடம் இருக்கும். ஸோ இந்த உள்ளே பாருங்கள், பயங்கர இருட்டு, அதாவது ரொம்ப இருட்டு, ஒன்றுமே தெரியாது கைஸ். ஸோ உள்ளே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்போ யாருமே வரல எனக்கு கூட. நான் உள்ளே போய் ஒரு ரிவ்யூ பண்ணணும், உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்போது நானும் எங்கள் சித்தப்பாவும் உள்ளே போயிட்டோம். ஸோ சித்தப்பாவும் நானும் உள்ளே போனோன்னே பயங்கர சத்தமாக இருந்துச்சு. அப்புறம் அதுவும் இல்லாமல் பைபிள்லேருந்து ஒரு வேர்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இல்லை உள்ளே இன்டீரியர்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் கேமரா வாங்கிட்டு உள்ளே வந்தேன். ஸோ பயங்கர பேட் சத்தம், அதாவது வவ்வால் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நிபா வைரஸ் வேறு பரவிட்டுருக்குன்னே எனக்கு அதுக்கு மேலே பயம் வந்துருச்சு. பட் உள்ளே வந்து ரொம்பவே வந்து அமைதியாக ஒரு சில்லுன்னு இருந்துச்சு. எல்லா ராக்ஸுமே சில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சதுனால எல்லாமே உள்ளே வந்து செம கூலாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நான் நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நான் இன்னொரு டைம் எனக்கு வந்து டைம் கிடச்சா கண்டிப்பாக வேலூரில் போய் நிறைய இடம் இருக்குது. நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், கடைசியாக நம்ம வந்து சென்னைக்கு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ இதோட உங்கள் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். ஸோ see you all next video. Until then, bye from JC Fini.